முதுகு வலி ரொம்ப அதிகமாக இருக்கா அப்போ இந்த உணவுகளை சாப்பிடுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ன உணவுகள்னு தெரிஞ்சுக்கோங்க இன்று ஏராளமான மக்கள் சந்திக்கும் ஒரு பிரச்சினை தான் முதுகு வலி ஒருவருக்கு முதுகு வலி வருவதற்கு பல காரணங்கள் இருக்கு அதில் நீண்ட நேரம் தவறான ஒரே நிலையில் அமர்ந்திருப்பது அல்லது படுத்து உறங்குவது தவறான முறையில் உடற்பயிற்சி செய்வது மற்றும் மிகவும் கடினமாக உடற்பயிற்சி செய்வது போன்றவை குறிப்பிடத்தக்கது சில சமயங்களில் முதுகு வலியானது காலநிலை மாற்றங்களால் வரும் உதாரணமாக குளிர்காலத்தில் அதிகப்படியான குளிரின் காரணமாக தசைகள் மற்றும் மூட்டுக்கள் பலவீனமாக இருக்கும் இதனால குளிர்காலத்தில் அதிக முதுகு வலியை உணரக்கூடும் முயற்சி செய்யணும் முதுகு வலியை சரி செய்ய கண்ட கண்ட வலி நிவாரண மாத்திரைகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக இயற்கை நமக்கு தந்த சில உணவுகள் மற்றும் பானங்களை கொண்டே சரி செய்யலாம் இந்த வீடியோல முதுகு வலியை குறைக்க உதவும் சில உணவுகள் பட்டியலிடப்பட்டிருக்கு அந்த உணவுகளை ஒருவர் தினமும் உட்கொண்டு வந்தாலே முதுகு வலியை வந்து குறைக்கலாம் காஃபி காஃபியில இருக்கிற காஃபைன் முதுகு வலியை குறைக்கும் மற்றும் மீண்டும் அந்த பிரச்சனையை வராமல் தடுக்கும் ஏன்னா காஃபி வந்து காஃபி பீன்ஸ்ல உட்காயங்களால் ஏற்படும் அழுத்தத்தை குறைக்கும் மாயாஜல உட்பொருட்கள் இருக்கு எனவே உங்களுக்கு முதுகு வலிப்பது போன்ற இருந்தால் ஒரு கப் காஃபியை வந்து குடிங்க சிவப்பு திராட்சை சிவப்பு திராட்சையில உடலின் அனைத்து பகுதிகளிலும் ஏற்படும் வலியை போக்கும் திறன் இருப்பதாக நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த பழத்தில் உள்ள சக்தி வாய்ந்த உட்பொருள் திசு சிதைவை குறைக்கும் அதுவும் சிவப்பு திராட்சையால் தயாரிக்கப்படுற ரெட்வை இதயத்திற்கு மிகவும் நல்லது எனவே சிவப்பு திராட்சியை சாப்பிட்டால் இதயத்தில் இரத்த ஓட்டம் சிறப்பாக இருக்கும் காய்கறிகள் முதுகு வலி வந்தால் அறிகுறியாகவும் இருக்கலாம் எனவே முதுகு வலி அடிக்கடி வருவது காய்கறிகளை வந்து அதிகமாக சாப்பிட ஆரம்பிங்க தினமும் போதுமான அளவு காய்கறிகளை உட்கொண்டா முதுகு வலி குணமாவதோடு வேறு எந்த வழியும் உடல்ல ஏற்படாமல் இருக்கும் கால்சியம் உணவுகள் கால்சியம் நிறைந்த உணவுகள் முதுகு வலியை குறைக்கும் முதுகு வலியானது கால்சியம் உணவை போதுமான அளவு உண்ணாமல் இருப்பதாக வரலாம் எனவே கால்சியம் அதிகம் நிறைந்த உணவுப் பொருட்களான அவகோடா காய்கறிகளான பிராகோலி போன்றவற்றை வந்து அடிக்கடி சாப்பிடுங்க இஞ்சி இந்த அற்புதமான வேர் வந்து முதுகிற்கு மிகவும் நல்லது மேலும் இது கை கால் அசைவில் உள்ள பிரச்சனையை சரி செய்வதோடு குமட்டலையும் தடுக்கும் இதில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் முதுகு வலியை எதிர்த்து போராடுவதோடு தொடர்ந்து அன்றாடம் எடுத்தால் முதுகுவலி எப்போதுமே வராமல் இருக்கும் மேலும் எஞ்சி செரிமானத்தை வந்து எளிதாக்கும் சால்மன் சால்மன் மீனில் புரோட்டீன் அதிகம் இருக்கு சால்மன் மீனை சாப்பிட்டா தசைகள் நன்கு வளர்ச்சி பெறும் அது மட்டும் இல்லாமல் தசைகளில் உள்ள காயங்கள் மற்றும் பிரச்சனையை வந்து போக்கும் மேலும் சால்மன் மீனில் கொழுப்பு அமிலங்கள் ஏராளமான அளவில் இருக்கு ஆரஞ்சு ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி அதிகம் இருக்கு இது குளிரினால் ஏற்படும் தாக்கத்தை குறைக்கும் மேலும் இது சுவாச தொற்றுகளையும் சரி செய்யும் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மனித உடலுக்கு பலவாரம் நன்மை அளிப்பதோடு பல்வேறு தீவிர நோய்களின் தாக்கத்தையும் வந்து தடுக்குது சோயா சோயா வந்து முது முதுகு மற்றும் மூட்டுவலி உள்ளவர்கள் சோயாவை அன்றாட உணவில் சேர்க்குமாறு மருத்துவர்கள் வந்து ஏன்னா சோயா புரோட்டீனை அனைத்து வகையான முதுகு மற்றும் மூட்டு வலியும் வந்து குறையும் மஞ்சள் மஞ்சள் வந்து ரொமடாய்ட் ஆர்த்தரிஸ் முதுகு வலியை குறைக்கும் அற்புதமான பொருள் இந்த பொருளில் உள்ள புரோட்டீன கேபி அலர்ஜி எதிர்ப்பு மண்டலத்தை செயல்படுத்தி மூட்டுக்கல்ல வலி ஏற்படுவதை வந்து குறைக்கும் இப்போ சொன்ன உணவுப் பொருட்களை அன்றாட உணவில் சேர்த்து வந்தால் நிச்சயம் முதுகு வலியிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் அதோடு முக்கியமாக உடற்பயிற்சி செய்வதையும் வந்து மறக்க வேண்டாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும்